அரசியல் கடிவாளம் புலனாய்வு வார இதழ் அரசியல் கடிவாளம். வானிலை மாற்றம் காரணமாக தூத்துக்குடியில் மிதமான மழை பெய்யும் என்று கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் வங்கக்கடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாண்டூஸ் புயலாக மாறி அது வந்து வட தமிழ்நாட்டு கரையோரம் தான் கரையை கடக்கிருக்கிறது. அதனால் வந்து தூத்துக்குடிக்கு பெரிய மழை வராது. இருந்தாலும் இன்றைய வானிலை மாற்றத்தில் தூத்துக்குடியில் மிதமான மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வருங்காலங்களில் அதிகமாக மழை பெய்யும் பட்சத்தில், தூத்துக்குடியில் மழை அதிகமாக பொழியும் பட்சத்தில், அதுக்கு உண்டான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வாயிலாக பொதுமக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 36 இடங்கள் வந்து வல்னரபிள் இடங்கள், அதாவது மழை நீர் அதிகமாக தேங்கக்கூடிய இடங்கள் என்று கண்டறியப்பட்டு, அங்கு பல்வேறு துறைகளை சேர்ந்த அலுவலர்களை நியமித்து, அதற்கு உண்டான அலுவலர் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தன்னார்வலர்களையும் சேர்த்து நம்ம வந்து நிவாரண நடவடிக்கை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கின்றோம். இந்த 36 இடங்கள்லையும் கிட்டத்தட்ட 5 இடங்கள் வந்து மிகவும் வல்னரபிள் இடங்கள், அதாவது அதிகமாக தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் என்று கண்டறியப்பட்டு, அந்த இடங்கள்லையும் நம்ம வந்து நிவாரண நடவடிக்கைகளுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முடுக்கி விட்டுருக்கோம். நமது மாவட்டத்தில் 97 ரிலீஃப் ஷெல்டர்ஸ், அதாவது தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள் மழைநீர் தேங்கும் பட்சத்தில் அவர்களை அந்த ரிலீஃப் ஷெல்டரில் கொண்டு போய் தங்க வைக்கப்பதற்குண்டான நடவடிக்கையை நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரிலீஃப் ஷெல்டர் எல்லாத்துலேயும் வந்து பல்வேறு துறை அலுவலர்கள் நியமித்து தன்னார்வலர்கள் இணைத்து அந்த ரிலீஃப் ஷெல்டர்ஸ் எல்லாம் வந்து சரியான கண்டிஷனில் இருக்கா, அங்கே பவர் பேக்கப், ஜெனரேட்டர் பேக்கப், அதே போல் அங்கே மக்களை தங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான குடிநீர், அதே போல் வந்து ஆகாரம், உணவு இதெல்லாம் வந்து தயாரிப்பதற்கும் அங்கே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பாய் தலையணை அதே போல் போர்வை கொடுப்பதற்கும் நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம். அதே போல் மற்ற துறைகள் மூலமாகவும் நம்ம வந்து நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பள்ளங்கள் இருக்கும், அதே நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம மாவட்டத்தில் 200 மேற்பட்ட ஏரிகள் பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே போல் 400 மேற்பட்ட ஏரிகள் ஊர்வலத்துறை மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. 647 ஏரிகள் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் அனைத்து ஏரிகளையும் வந்து நம்ம வந்து வரத்து கால்வாய், அதே போல் அதோட பூக்கிட கால்வாய் அனைத்தையும் நம்ம வந்து தூர்வாரி வச்சுருக்கோம். அதே போல் அந்த பண்டெல்லாம் வந்து சரியான கண்டிஷனில் இருக்கிற, மழைநீர் அதிகமாக பெய்து ஏரிகள் நிரம்பும் பட்சத்தில் அந்த பண்டு கரைகள் உடையாமல் இருப்பதற்காக அதுக்கு தேவையான மணல் மூட்டைகள் அதே போல் வந்து இந்த கம்புகள் அனைத்தையும் நம்ம வந்து கிட்டக்க நம்ம மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்னு சொல்லக்கூடிய உடனடியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸை வந்து தன்னார்வலர்களை அந்தந்த ஊரை சேர்ந்தவர்களே நம்ம தேர்ந்தெடுத்து 300 மேற்பட்ட ஆட்களை வந்து நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு உண்டான உபகரணங்களும் கொடுத்துருக்கோம். மழைநீர் அப்போ வந்து அவங்க வந்து தண்ணீரில் அந்த லைஃப் ஜாக்கெட், அதே போல் வந்து நமக்கு அவங்களுக்கு ரோப்பு, டார்ச் லைட் இது அனைத்தும் கொடுத்துருக்கோம். இவர்களுக்கு முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களை வந்து உடனடியாக அங்கே கூட்டிகிட்டு வர்றது, கர்ப்பிணி தாய்மார்கள், வயதானவர்கள், குழந்தைகள் இவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து கூட்டிகிட்டு வர்றதுக்கெலாம் நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். நன்றி. சரி, இப்போ ஃபிஷர்மேன் அது ஃபிஷர்மேன் பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம நாட்டு படகு மீனவர்களை கடலுக்கு போகக்கூடாதுன்னு எச்சரிச்சிருக்காங்க. அதனால் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும், வருவாய்த்துறை, காவல்துறை, கடலோர காவல்படை மூலமாகவும் நம்ம வந்து இதை வந்து அறிவுறுத்திக்கிட்டு இருக்கோம்.